हेलो फ्रेंड्स वेलकम टू जस्ट वॉच ना उंगा आयशु इन्नैक्कु नम्म चैनल एन्न पार्क्क पोरोम अप्पडि सोन्ना लास्ट 20 डेज बिफोर वंदु नांगा ओरु पुदु एलेक्ट्रिक व्हीकल टू व्हीलर वंदु पर्चेस पण्णोम सो अराउंड 150 किलोमीटर्स वरै वंदु ओट्टियाच्चु सो इदोड फर्स्ट लुक एन्न इदोड डिसएडवांटेजेस एन्न अड्वांटेज एन्न अप्पडिंगर ओरु कंप्लीट रिव्यू दा वंदु नम्म इंद वीडियोल पार्क्क पोरोम सो फर्दर एन्न डिले वांग वीडियोक्कुल्ल पोगलाम प्लूटो वांग परिंगला इन कलर ओके கம்பேர் பண்றப்ப 2021ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட சேல்ஸ் வந்து ரொம்பவே இன்கிரீஸ் ஆயிருக்கு அதோட மெயின் ரீசன் என்ன அப்படினு சொன்னா கரெண்ட்லி நம்ம யூஸ் பண்ற பெட்ரோல் ரேட் தான் வந்து அதற்கான ரீசன் சோ டே பை டே வந்து பெட்ரோல் வெஹிக்கிளோட ரேட் வந்து பெட்ரோல்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகுது சோ அந்த ஒரு ரீசன்காக தான் நாங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சாய்ஸ் பண்ணோம் சோ இது என்ன அப்படினு சொன்னா இப்ளூட்டோ 7G அப்படிங்கிறது வந்து பியூர் ஈவி அப்படிங்கற ஒரு கம்பெனியே தான் வந்து இத manufactured பண்ணிருக்காங்க सो इत वो हैदराबाद बेस्ड कंपनी सो वांग फीचर्स अब पाकल नहीं एलक्ट्रिक वेहिकल वांगणों अब वीडियो स्किपन कड़स वर पर कंपा उड़िया क सो इतना फ्रंट व्यू इ्लूटो 7G फ्रंट व्यू पाती लाइट को फ्रंट रे इंडिकेटर अंड जस्ट और अलॉय व्हील को अंड व्हील पाती अलॉय व्हील इत वो डिस्क ब्रेक फ्रंट वो डिस्क ब्रेक को बैक साइड वो ड्रम ब्रेक को अंड रे ब्रेक्स इत रे कणाड़ी अंड कणाड़ी वो इत साइड वो सिल्वर फिनिशिंग वो ब्लैक फिनिश सिल्वर फिनिश अंड फ्रेम वो लुक इनक्रीस पड़ा को ओके नम अडडा इतना वो फ्रंट कंसोल इतना वो फ्रंट कंसोल इत वो लो बीम हई बीम को हॉर्न इत वो इंडिकेटर अंड सैड पाती अंड इंद साइडू हॉर्न कुडुत्तिरुक्कांगा सो रेंडु साइडुमे हॉर्न कुडुत्तिरुक्कांगा इदु वंदु ओरु टी बटन टी वंदु पार्किंग बटन अंड इदु वंदु मूणु मोड्स कुडुत्तिरुक्कांगा सो इदुल पाथींगना मोड 1 अप्पडिनु वच्चींगना उंगलुक्कु वंदु स्पीड लिमिट वंदु कम्मी आगुम किलोमीटर रेंज वंदु अधिकम आगुम सो ऑब्वियसली नम्म वंदु मोड 3 नु वच्चींगना मैक्सिमम स्पीड वंदु 60 किलोमीटर्स वरैक्कुम पोगुम 60 किलोमीटर्स पर आवर स्पीड वरैक्कुम पोगुम अंड वंदु रेंज नु पाथींगना
உங்களுக்கு வந்து 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். மோட் ஒன்னில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் தான் போகும். ஆனால் கிலோமீட்டர் ரேஞ்சிங் வந்து 120 கிலோமீட்டர்ஸ் வந்து போகும் அப்படின்ற மாதிரி கம்பெனிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. மோடு டூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 to 45 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போகும். ஸோ இது வந்து கீ கொடுத்துருக்காங்க. கீ நம்ம ஆன் பண்ணி பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே உங்களுக்கு வந்து பி அப்படின்னு காமிக்கும். ஸ்டார்டிங் எடுத்தோடனே பின் காமிக்கும். ஸோ பார்க்கிங் மோடு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வண்டி எடுத்த உடனே பின் காமிக்கும். நம்ம தெரியாமல் வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி வந்து முன்னாடி போகாது. அண்ட் இது வந்து கிலோமீட்டர் ரீடிங். நாங்கள் வந்து வாங்கி அரவுண்டு 10 to 15 டேஸ் ஆகுது. நான் இது வரைக்கும் வந்து அரவுண்ட் 186 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி சார்ஜஸ். ஸோ டோட்டலாக வந்து 6 பாயிண்ட் வரைக்கும் இருக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதே மாதிரி இங்கே எனக்கு மோடு வந்து நான் இங்கே மாற்றும் போது எனக்கு இங்கே வந்து மோடு மாறும். மோடு 1, 2, 3 அப்படின்றது எனக்கு இங்கே காமிக்கும். ஸோ இப்போ நான் மோடு 2 வச்சுருக்கேன், மோடு 3 வச்சுருக்கேன். ஸோ நம்ம இது வந்து நமக்கு வந்து கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து இப்போ ஸ்பீடு கம்மியாக வேணும், கிலோமீட்டர் அதிகமாக வேணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணி ஓட்டிக்கலாம். இப்போ ஒரு சில இடத்துல உங்களுக்கு வந்து ஓவர்டேக் பண்ணணும், இல்லை ஸ்பீடு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் மோடு 3 வச்சு நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்கப் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் கன்சோல். கீழேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஓப்பன் பண்ணோன்னா வெறும் இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் இங்கே வைக்க முடியாது, ஏன்னா இது இங்கே போய் ஃபிட்டிங் ஆகும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பாக்கெட் ஹோல், நீங்கள் வெறும் மொபைல், பர்ஸு அந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே வைக்க முடியும். இந்த வண்டியோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னு வேணால் இதை நம்ம வேணால் சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அவ்வளோவா கிடையாது. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் வரும். ஃபுட் ரெஸ்ட் வந்து நார்மலாக இருக்கும், ஒன்றும் பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியாது. நார்மலாக உங்களுக்கு ஓட்டும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டான பர்சன்ஸ் ஓட்டும்போது மேபி ஒரு 6 ஃபீட் பர்சன் ஓட்டும்போது மேபி இங்கே இருந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டக்கிள்ஸாக இருக்கும். அண்ட் வந்து இதுதான் ஃப்ரண்ட் கன்சோல். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஓன் ஹவுஸ் இருந்துச்சு, இல்லை ப்ளக் பாயிண்ட் ஃபெசிலிட்டி வந்து வண்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் கீழே இங்கே வந்து ஃபுட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட்டு, இதுவும் வந்து வந்துடும். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு சைட் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டு, மெயின் ஸ்டாண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் வீலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் ரெண்டுமே வந்து அலாய் வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக்கு, பேக் வந்து ட்ரம் பிரேக்கு. அண்ட் உங்களுக்கு மோட்டாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்கும், இதுக்குள்ளே தான் வந்து எக்ஸாக்ட் வந்து மோட்டார் இருக்கும். அந்த மோட்டார் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ மோட்டாருன்னும் போது நமக்கு வந்து வாரண்ட்டியை பற்றி நம்ம பேசும்போது மோட்டாருக்கும் கண்ட்ரோலருக்கும் 1 இயர் வாரண்ட்டி வரும். ஆனால் இதே வந்து பேட்டரிக்கு வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். இது வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டாக கொடுக்கறது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக். அண்ட் இது வந்து இந்த சைடு உள்ள ஃபுட் ரெஸ்ட்டும் இந்த சைடு கொடுத்துருவாங்க. அந்த சைடு வந்து லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ரோடக்ட் ஐடியா. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் சார்ஜ் எடுக்கும். 4 ஹவர்ஸ் சார்ஜ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து மினிமம் கம்பெனி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோடு 1 வைக்கும்போது 120 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வரும். அண்ட் இது வந்து ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட் டூல் கிட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா வண்டிலையும் வர அதே நார்மல் டூல் கிட்டு தான். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்து பியூர் இவி அப்படின்ற ஒரு பிராண்டு, பியூர் இவின்ற ஒரு பிராண்டு. இதில் வந்து 2 மாடல் இருக்குது, இ ப்ளூட்டோ 7G ஒன்று இருக்குது, இ ப்ளூட்டோன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ப்ளூட்டோ அப்படின்றது வந்து லோ ஸ்பீட் வெஹிக்கிள், அதில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. இதில் வந்து உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை, அதுதான் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 to 6000 டிஃப்ரென்ஸ் வரும்.
சோ வண்டியோட ஃபீச்சர்ஸ் அது எப்படி வந்து ரன் ஆகுது எல்லாமே இப்ப நம்ம பார்த்தாச்சு சோ ஃபைனலா இப்ப நம்ம தெரிஞ்சிக்கிறது என்ன அப்படி சொன்னா இதோட பிரைஸ் எவ்வளவு அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் நாங்க வந்து இந்த வண்டியை விஜயவாடால பர்சேஸ் பண்றோம் சோ ஆன் ரோட் பிரைஸ் வந்து இங்க வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு 85000 ஆச்சு இது வந்து சிட்டி பை சிட்டி வந்து மோர் ஓவர் ஒரு 3000 பிளஸ் ஆர் மைனஸ் 3000 மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும் बैटरी वो फुल टाइम चार्ज पड़े फुल चार्ज पड़े वो अरउंड 4 hours आगे अदम 3 units वो कंस्यूम आगे सो और यूनिट के नम्बर 6 rupees वाले वह फुल चार्ज आगे वह नम्बर 18 rupees वो सेवागो सो अ 18 rupees नम्बर मैक्सिमम प्राक्टिकल वे नम्बर पातम अब 80 km वे वो नम्बर ओटल सो वह 18 rupees 80 km वर इलेक्ट्रिक वेहिकल यूस पड़ी नम्बर वो स्मूत ड्राइव पड़ला सो इतना डवट्स अब कमेंट सेक्शन सुलूंग वीडियो उ पिछड़ी अब लाइक पड़ूंग शेर पड़ूंग मरकाम पकड़ बेल क्लिक पड़ेंगे वे कुरीसा योड़ इंस्टाग्राम अंड ट्विटर ऐडिया वो फालो पड़ूंग डिस्क्रिप्शन बॉक्स वो अंटिल गेटिंग बाय फ्रॉम मैसूर।